வணக்கம், நான் டாக்டர் எட்வின். இந்த வீடியோவில் நம்ம யாருக்கெல்லாம் டிஎம்ஜே ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்காக உபயோகமாக இருக்கும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, சில பேர் டிஎம்ஜே ப்ராப்ளம் இருக்குன்றதே தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிஎம்ஜே ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் வரும் பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வர்றதுக்கு முக்கியமான காரணமே வந்து கீழ்த்தாடையில் அடிபடுறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. நம்ம கீழ்த்தாடைன்னு சொல்கிறது இந்த இடத்துலேருந்து இவ்வளோ இடம் வரைக்கும், இந்த ரெண்டு சைட்லேயும் சைடு வாக்குலேயும் இல்லை கீழே இந்த இடத்துல இவ்வளோ இடத்துலையும் நம்மளுக்கு அடிபட்டிருந்தா நம்மளுக்கு இந்த டிஎம்ஜே ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு அடிபடுது அப்படின்னா, நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, விழுந்தவுடனே இங்கே அடிபட்டுடுச்சு, இல்லை பால் ஏதாவது விளையாடிட்டுருக்கீங்க, வாலிபால் இல்லை வேறு ஏதாவது பால் விளையாடுறீங்க, பால் இங்கே கரெக்டாக பட்டுடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி மட்டும் சில நேரம் வலி இருக்கும், நாளையிலேருந்து வலி இல்லாமல் ஆகிரும் சரிங்களா. ஆனால் ப்ராப்ளம் என்ன ஆகுனா இன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ஜாயிண்ட்டு அடிபடும் போது சின்னதாக ஒரு விலகல் வரனால அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிரும். பட் அந்த ப்ராப்ளத்தோட வெளிப்பாடு, அந்த ப்ராப்ளத்துலேருந்து வர சிம்டம்ஸ், அந்த வலி, அந்த சின்ன சின்ன சைன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் கழித்து தான் நம்மளுக்கு தெரியும். அதனால தான் நம்மளுக்கு அடிபட்டதுக்கும் இதுக்கும் நம்ம ரொம்பவே கோரிலேட் பண்ண முடியாத மாதிரி நிலைமை இருக்கும். ஸோ இந்த அடிபடுறது தான் முக்கியமான ஒரு காரணம், மெயின் காரணம். ஸோ இந்த அடிபடுறது ரொம்ப பலமான அடியாக தான் இருக்கணும்னு கிடையாது. சில நேரம் இந்த சின்ன பிள்ளைங்க யாராவது வந்து மேலே விழுந்துட்டாங்க, அவங்க தலை இடிச்சிருச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நார்மலாகவே போனில் சில ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது பேஷண்ட்ஸுக்கு வந்து ஆர்த்ரைட்டஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு முட்டு வலிலாம் இருக்குது, கால் முட்டு கை முட்டெல்லாம் வலிக்கும், இந்த சின்ன சின்ன விரல் இந்த முட்டெல்லாம் இருக்குல்ல, இந்த முட்டெல்லாம் காலையில் ஆனோன்னு டைட்டாக இருக்கும், முட்டை இப்படி விரிக்க முடியாது, இப்படி மடக்க முடியாது, காலையில் ஆனோன்னு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. எந்திரிச்சோடனே இந்த சின்ன சின்ன முட்டிலெல்லாம் வீக்கம் இருக்கும், நம்மளுக்கு இப்படி நிமிக்கிறதே விரலெல்லாம் இப்படி நீட்டி பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 10 மணிக்கு மேலே தான் அப்படி பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆர்த்ரைட்டஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆர்த்ரைட்டஸ்ன்றது இந்த போனில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஜென்ரலாகவே பிளட்டில் சில விஷயங்கள்னாலையும் அந்த ஜாயிண்ட்டில் இருக்கிற சில லிகமெண்ட்ஸ், சில கார்டிலேஜில் சில ப்ராப்ளம்ஸ் வர்றனால வர்ற ப்ராப்ளம் தான் அந்த ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறது. ஸோ ஆர்த்ரைட்டிஸ் யூஸ்வலி எல்லாருக்குமே தெரிகிறது வந்து முட்டில் வரும், இல்லை இந்த இது மாதிரி சின்ன சின்ன இதில் வரும் அப்படின்றது. பட் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த டிஎம்ஜே ஜாயிண்ட்டும் அஃபெக்ட் ஆகிறதுக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்து மற்ற ஜாயிண்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைமில் உங்களுக்கு இந்த ஜாயிண்ட்டும் அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு டிஎம்ஜே ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எலும்புலேயே அரிச்சிட்டு இருக்கிற மாதிரி, எலும்பு அரிக்கிற மாதிரி. இது யூஸ்வலாகவே கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி எலும்பு வீக் ஆகுது, இல்லை கால்சியம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, விட்டமின் டி கம்மியாக இருக்குது, அப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறனாலையும் எலும்பு எல்லாமே வீக் ஆகும், பலவீனம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகுது அப்படின்னாலும் சில பேருக்கு அதனால் இந்த டிஎம்ஜே ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஸோ இது மூணு ஜென்ரலாக இருக்கிற சில விஷயங்கள். இதை மாதிரியே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நாலாவது விஷயம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறது. ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதும் எலும்புக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. இப்போ தைராய்டு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னாலே உடம்புல கால்சியம் லெவல் வந்து சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த கால்சியமில் சேஞ்சஸ் வருது அப்படின்னாலே நம்ம போன் எல்லாமே கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம தைராய்டில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, வெயிட் ரொம்பவே அதிகமாகும். ஸோ அதனாலையும் மற்ற நீ ஜாயின்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த கால்சியம் ப்ராப்ளம்னால நம்மளுக்கு ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் வீக் ஆகலாம், அதனால் அந்த பேஷண்ட்ஸ் வந்து டிஎம்ஜே ப்ராப்ளமாக டெவலப் பண்ணலாம். ஸோ இப்போ சொன்ன நான் இந்த 4-5 விஷயம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே தைராய்டு வந்தால் டிஎம்ஜே ப்ராப்ளம் வரும் அப்படின்றது கிடையாது. இதெல்லாம் டைரக்ட்லி ரிலேட்டட் கிடையாது. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகட்டும், இல்லை இந்த தைராய்டு ப்ராப்ளம் ஆகட்டும், இதெல்லாமே இன்டைரக்ட்லி ரிலேட்டட். அதாவது ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, அவங்களுக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிஎம்ஜே ஜாயிண்ட்டுக்கான பிரச்சனை வர்றதுக்குரிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குமே தவிர, தைராய்டு ப்ராப்ளம் வந்தாலே டிஎம்ஜே ப்ராப்ளம் வரும் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது சரிங்களா. பட் அந்த அடிபடுதுன்னு சொன்னேன் இல்லையா, முதல் காரணம் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் தான். கீழ்த்தாடையில் அடிபடுது அப்படின்னா அது டைரெக்டாகவே உங்களுக்கு டிஎம்ஜே ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி இந்த ரத்தத்தில் உள்ள ப்ராப்ளம்ஸ், இந்த தைராய்டாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம்
இருந்தா டிஎம்ஜே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமே தவிர கண்டிப்பா வரணும் அப்படின்றது கிடையாது. இதை மாதிரியே இன்னும் முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா நம்ம மன அழுத்தம். இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற பேஷண்ட்ஸ், இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் சில பேர் எல்லா விஷயத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, அவங்களோட பேசிக் கேரக்டரே அப்படி தான் இருக்கும். அவங்க படிக்கிறதா இருந்தாலும் சின்ன வயசுலேயே எக்ஸாம்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, இல்லை வீட்டில் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் அந்த டைம் ஒரு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதனால ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, ஃபேமிலி இஷ்யூஸ்னால. இதை மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அவங்க ரொம்ப எல்லாத்தையுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் அந்த பர்சனுக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் ஆளுக்கும் இதை மாதிரி டிஎம்ஜே ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். எல்லாத்துக்குமே பதட்டப்படுவாங்க, எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு வலி ஏதாவது உடம்புல வந்தாலும் இல்லை சின்னதாக வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதையே நினச்சி நினச்சி எப்போவுமே மனசளவில் வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கூடும். ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட மசில் எல்லாமே ரொம்ப டைட்டாகலாம், அதனாலையும் நம்மளுக்கு இந்த ஜாயிண்ட்டோட ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது நம்மளை அறியாமலே நம்ம பல்ல இப்படி கடிச்சே தான் வச்சுட்ருப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு இன்டைரக்ட் ரீசன் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டிஎம்ஜே ப்ராப்ளம் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் அது எல்லாமே. ஸோ இதெல்லாமே சிஸ்டமிக்காக இப்போ நம்ம சொன்னது இந்த ஸ்ட்ரெஸ், அப்புறம் இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மன அழுத்தம், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த டிஎம்ஜே ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து மோர் ப்ரோன் ஃபார் டிஎம்ஜே அப்படின்னு சொல்லும். ஒரு நார்மல் ஆளை கம்பேர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி மன அளவில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, இல்லை தைராய்டு இருக்குது, ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி உள்ள ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸையும் பார்க்கும்போது இந்த ரெண்டு குரூப்பில் யாருக்கு டிஎம்ஜே ப்ராப்ளம் இனி ஃப்யூச்சரில் வரலாம், இல்லை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபெக்டட் பேஷண்ட்ஸுக்கு தான், இந்த மன அழுத்தம் இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளம், இல்லை போனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ இதை மாதிரி இனி இன்னும் ஒரு குரூப் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது, அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பல்லோட சில விஷயங்களை நீங்கள் மாற்றும் போது சில பேருக்கு இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதாவது இப்போ வந்து பல் கம்பி கட்டியிருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப வருஷமாக அதை போட்டிருப்பாங்க, ஒழுங்காக ஃபாலோ போயிருக்க மாட்டாங்க பல் டாக்டர்கிட்ட. ஸோ அதனால் 6 மாதம் முடிய வேண்டியது சில நேரம் 1 வருஷம் 2 வருஷமாக அந்த கம்பி போட்டுகிட்டே இருப்பாங்க, இல்லை அடிக்கடி அதை பிரேக் பண்ணுவாங்க, ரெகுலர் விசிட் போக மாட்டாங்க. ஸோ அதனால் டாக்டராலையும் கரெக்டான இதில் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ அப்படியெல்லாம் ப்ராப்ளம் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களோட டீத்தோட அலைன்மெண்ட் மட்டும் அஃபெக்ட் ஆகாது, இந்த ஜாயிண்ட்டுமே அஃபெக்ட் ஆகும். அது எப்படி அப்படின்றதுனா இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பல்லு தத்திப்பல்லாக இருக்குது, பல்லோட அமைப்பு கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்குது அப்படின்னா அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட ஜாயிண்ட் வந்து ஒரு 18 வயசு 17 வயசாக இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஒரு கட்டத்தில் அந்த பல்லோட அமைப்பை வந்து நம்ம வரிசைப்படுத்த விரும்புகிறோம், அதை ப்ராப்பராக அலைன் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு வரும்போது எப்போவுமே நீங்கள் உங்களோட இந்த ஆர்த்தோடாண்டிஸ்ட், அதாவது பல் கெட்டுற டாக்டர் நிபுணர்கிட்ட போகும்போது அவங்க இது ரெண்டுத்தையுமே தான் கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஜாயிண்ட் எப்படி இருக்குது, இப்போ உங்கள் ஃபேஸோட அமைப்பு எப்படி இருக்கு, எல்லாமே பார்த்து தான் அதை பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணும்போது கரெக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணலை, அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ண முடியலை, அரைகுறையாக ஃபினிஷ் பண்ணுறோம், இல்லை எனக்கு உடனே வேணும்னு சொல்லி நீங்கள் அவசர அவசரமாக அந்த ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்காது, பல்லோட வரிசை கரெக்டாக வராது. ஸோ பல்லோட வரிசையில் சேஞ்சஸ் வரும்போது நம்மளுக்கு இந்த ஜாயிண்ட்டும் கரெக்டான பொசிஷனில் இல்லாமல் இனிஷியலி இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் பல்லோட வரிசையெல்லாம் மாற்ற மாற்ற இந்த ஜாயிண்ட்டோட இதையும் பொசிஷனும் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனாலேயும் சில பேருக்கு ஃப்யூச்சரில் இதை மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்ததில் அந்த மாதிரி இருக்குது. இல்லை பல் கம்பி போடுறாங்க, நிறைய பல் எடுத்துட்டாங்க, பல் சொத்த பல் வருது, அதுக்கு ரொம்ப பராமரிக்கலை, ரூட் கெனல் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் பல்லை எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஒரு பல்லுமே நம்மளுக்கு எதுக்காக இருக்குன்னா இப்படி நீங்கள் கடிக்கும் போது எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக, இதை மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு எல்லா பல்லுமே இருக்குது. ஸோ அதில் ஒரு பல் எடுக்கும் போது என்ன ஆகும்னா மேலே இருக்கிற பல் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தாழ்ந்து வந்துட்டுருக்கும். அதை மாதிரி சைடில் இருக்கிற பக்கத்து பல்லெல்லாம் என்ன ஆகும்னா இப்படியே சரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இப்படி கடிச்சிட்டு இருந்தது இந்த பல்லை எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே இப்படி அதோட பொசிஷனே மாற ஆரம்பிக்கும், எல்லாமே சரிய ஆரம்பிக்கும், பக்கத்து பல் மேலேருந்து கீழே வரும். அப்போ அந்த கடியோட அமைப்பே மாறும். நீங்கள் கரெக்டாக கடித்தாலுமே உங்களுக்கு சில இடத்துல கடி ஒழுங்காக வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அக்லூஷன் சொல்லுவோம், இந்த கடியே உங்களுக்கு வந்து எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ கீழே அப்படி எல்லாமே நம்மளுக்கு ஒரு குழப்பமாக வரும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்லி இதை நம்பி தானே இந்த ஜாயிண்ட் இருக்குது, இந்த ஜாயிண்ட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொசிஷன் மாற ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அதனால தான் இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லுவோம் இல்லையா. பல்லில் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அது வர்றதுக்கு முன்னாடியே தடுக்க பார்க்குறது நல்லது, வந்ததுக்கப்புறம் அது மினிமலாக அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது நல்லது. நீங்கள் அது மேற்கொண்டு அது காம்ப்ளிகேஷன் ஆக ஆக நம்மளுக்கு வேறையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பல்லு அடைக்கிறாங்க அப்படின்னா அடைக்க வேண்டியது வருது அப்படின்னா என்ன தான் நல்லா அடைச்சாலுமே அந்த உங்களுக்கு நேச்சுரலாக இருந்த பல்லோட ஃபினிஷும் அதோட ஷேப்பும் கொண்டு வர்றது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். எவ்வளோ நல்ல டாக்டராக இருந்தாலும் அது அவ்வளோக்கு பாசிட்டிவ்
பாசிபிள் இல்லை. கடவுள் கொடுத்த அந்த பல் அளவுக்கு நம்மளுக்கு இதை கொண்டு வர்றது, நீங்கள் பிறக்கும் போதே இருந்த பல்லுக்கு நம்ம இதை கொண்டு வர்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸியான விஷயமா இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஒரு மைனர் சேஞ்சஸ் வந்தாலும் சில பேருக்கு அதோட பாடி அவங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியாமல் அவங்களுக்கு அந்த டிஎம்ஜே ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி விடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி தான் பல்லுக்கு இந்த கேப் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த நாலு பல் எடுத்துட்டோம் இனி மொத்தமாக நான் கேப் போடுறேன் அப்படின்லாம் போடும்போது அது சில பேருக்கு அந்த உடம்புக்கு அது செட் ஆகலை அப்படின்னா அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவோம். சில பேருக்கு எல்லாமே ஒத்துக்கும், சில பேருக்கு என்ன பண்ணாலுமே பிரச்சனையாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் வரும். அதுக்கு மெயின் ரீசனே இப்போ இந்த சைடில் ஃபுல்லாக கேப் போட்டாங்கன்னா பேஷண்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, கேப் போடுறதே நம்ம அந்த சைடு சாப்பிட்றதுக்காக தான், பட் ஸ்டில் நம்ம கேப் போட்டிருக்கோம் இந்த சைடு சாப்பிட்டா அந்த கேப்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சைடாகவே சாப்பிட ஆரம்பிப்போம். இந்த சைடு அவாய்ட் பண்ணிட்டு இந்த சைடு சாப்பிடுவோம். இப்போ இங்கே பல்ல அடைச்சிருக்கீங்கன்னா இந்த பல்ல அடைச்ச சைடு நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, அடைக்காத சைடு தான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும். அது நேச்சுரலாக நம்மளோட டெண்டன்சி, ஏன்னா அந்த சைடு நான் அடைச்சிருக்கேன், ஒரு வேளை நான் எதாவது சாப்பிட்டேன்னா அது உடஞ்சிரும், இல்லை எதாவது கடிச்சு அது உடஞ்சிரும்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடு சாப்பிடுவோம். அப்படி நம்ம ஒரு சைடே நம்ம ஓவர் லோடு கொடுத்து கொடுத்து என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு இந்த டென்டல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது இன்டைரக்டாக வர கான்சிக்வன்சஸ். நீங்கள் ப்ராப்பராக ஒரு டாக்டர்கிட்ட போய் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்னால இஷ்யூஸ் வராது, பட் அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய விஷயம் வருது. நம்மளுக்கு டென்டல் ஆல்ட்ரேஷன் சொல்லுவோம், அந்த அக்லூஷனை நீங்கள் மாற்றுறீங்கனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா ப்ராப்பராக பண்ணணும், இல்லைனா அதுலேயும் சில கான்சிக்வன்சஸ் நம்மளுக்கு வரும். இப்போ பல்ல அடைக்கிறீங்கன்னா ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் சாப்பிடும்போது ரெண்டு சைடுமே தான் சாப்பிடணும். யூனிலேட்டரல் சூவிங் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சைடாகவே நான் பயன்படுத்திட்டே இருக்கேன், இந்த சைடு மட்டுமே நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு காலில் பயன்படுத்தி நடக்கிற மாதிரியே தான். நம்ம ஒரு கால் ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கோம், ஒரு காலை மட்டும் நம்ம உபயோகிச்சுட்டே இருக்கோம்னா அந்த காலில் சீக்கிரமாகவே தேய்மானம் வரும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த சைடு மட்டுமே நான் சூ பண்ணிகிட்டே இருக்கேன், இந்த சைடு நான் பண்ணுறதே இல்லைன்னா இந்த சைடில் இருக்கிற ஜாயிண்ட் மட்டும் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கலி எல்லா ப்ராப்ளமும் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி யூனிலேட்டரல் சூவிங் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், டிஎம்ஜே ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ பேசிக்காக இதெல்லாம் தான் ரீசன்ஸ், ஓகேங்களா. ஸோ இதை இதை மறுபடியும் வருஷப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உடம்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்மளுக்கு சிஸ்டமிக்காக ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது, ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்களுக்கு தைராய்டு மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, கால்சியம் குறைபாடு இருக்குது, போன் டிசீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதனால் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு அடிபடுது, அடிபட்டு ஏதாவது கீழ்த்தடையில் ஏதாவது பலமாக அடிபட்டுறது, அதனால் உங்கள் ஜாயிண்ட் விலகிறதுனா அதனாலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவதாக, நீங்கள் பல்லுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஒழுங்காக பண்ணலை, பண்ணிவிட்டு அந்த கேப் கலண்டு போச்சு, இல்லை நீங்கள் நிறைய பல் எடுத்துட்டீங்க, பல்லை ஒழுங்காக வைக்கலை. ஸோ பல்லில் நிறைய வித்தியாசங்கள் ஏற்படுத்தும் போது அந்த வித்தியாசங்களில் வந்து உங்கள் உடம்பால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னா அதனாலேயும் ப்ராப்ளம் வரலாம். அதுக்காக அந்த பண்ண ட்ரீட்மெண்ட் தப்பாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது, அந்த அந்த சேஞ்சஸை நம்ம உடம்பால் அக்செப்ட் பண்ணிக்க முடியணும். அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெஸ், அளவுக்கு அதிகமாக நம்ம டென்ஷன் ஆகிற ஒரு கேரக்டர், நம்ம ஒழுங்காக தூங்க மாட்டோம், தூக்கம் எல்லாம் நம்ம ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக உள்ள ரீசன். அது மாதிரி இந்த ஒரு சைடாக சாப்பிட்றது, யூனிலேட்டரல் சூவிங் சொன்னாலும் ஒரு சைடாகவே நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து டைரெக்டாக இது பண்ணினீங்கன்னா இந்த ப்ராப்ளம் டிஎம்ஜே வந்துடும் அப்படின்ற மாதிரி கூட இல்லை. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தா அந்த அடிபடுறது வேணால் சொல்லலாம், அடிப்பட்டால் டிஎம்ஜே ப்ராப்ளம் வருமானு கேட்டால் 90% அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் சில எல்லாருக்கும் வரணும்னு கிடையாது, சில பேருக்கு வரும் சில பேருக்கு வராது. பாக்கி எல்லா விஷயமுமே வந்து ஒரு அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ஒரு தூண்டுகோல் மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, தைராய்டு ப்ராப்ளம் இல்லை பிளட்டில் உள்ளது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி சொல்லலாம். பட் அந்த பல்லில் உள்ள விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, பல் எடுக்கிறது, பல் நிறைய அடைக்கிறீங்க, இல்லை பல் கேப் போடுறீங்க, அதை ஒழுங்காக பண்ணலை, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு 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 ஹையர் பர்சன்டேஜ், ஒரு கூடுதலான வாய்ப்புகள் உங்களுக்கு டிஎம்ஜே ப்ராப்ளத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக்கும். அதனால் முடிஞ்ச அளவு பல்ல பாதுகாத்து வச்சுருங்க, அதில் எதுவும் ப்ராப்ளம் வராத மாதிரி பாருங்கள். அப்படியே ப்ராப்ளம் வந்து பல் அடைக்க வேண்டியது வந்தாலும் உடனே அடைச்சிருங்க, அதை நாள் தள்ளி போக அந்த ப்ராப்ளம் பெருசாகவும் கேப் போட வேண்டியது வரும். ஸோ அதோட சேஞ்சஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு அதை கன்சர்வே சின்ன அளவிலேயே அதை சரி பண்ண முடிஞ்சதுன்னா டிஎம்ஜே ப்ராப்ளம் வர்றதை நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் டிஎம்ஜே ப்ராப்ளம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணி எப்போ வேணாலும் வந்து பாருங்கள், உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்.
இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு டிஎம்ஜே ப்ராப்ளம் இருக்கிறதே தெரியாமல் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி யாருக்கா ப்ராப்ளம் இருக்குது, எங்களோட உதவி எப்போ தேவைனாலும் கால் பண்ணிட்டு எங்களை வந்து பாருங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை எடுத்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துலேருந்து ரிலீஃப் கொடுக்க சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.